ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட்டோட டாப் ஃபைவ் பெர்ஃபெக்ட் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷனு செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒயிட்டோட பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் மூவ் என்னென்னா, E4 ஓப்பனிங். ஸோ இந்த E4 ஓப்பனிங் வந்து ரொம்பவே ஆக்டிவான, நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அண்டு செஸ் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய முக்கியமான ஓப்பனிங் மூவ் வந்து இந்த E4 ஓப்பனிங். இந்த E4 ஓப்பனிங் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் செஸ் ஓப்பனிங் பிரின்சிபல்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான ஒரு மூணு பிரின்சிபல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அந்த ஓப்பனிங் பிரின்சிபல்ஸில் என்ன சொல்லியிருக்கோன்னாக்கா, சென்டர் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த E4 பான் என்ன பண்ணுதுன்னா, இந்த D5 சென்ட்ரல் ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து டெவலப்பிங் த மைனர் பீசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து குயினோட டயகனல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் மூவ் என்ன பண்ணலாம் ஒயிட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த நைட்டை வந்து இங்கே நைட் F3 விளையாடுறது மூலமாக இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து பிஷப்பை வெளியே கொண்டு போயிட்டு ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபோர்த் மூவ்லேயே வந்து நீங்கள் உங்கள் கிங்கை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த E4 ஓப்பனிங்கில் பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸான அந்த முக்கியமான மூணு ஓப்பனிங் பிரின்சிபல்ஸுமே வந்து நாம் வித்தின் 4 மூவ்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ E4 வந்து உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் ஃபார் ஒயிட். அடுத்து நம்ம இன்னொரு ஓப்பனிங் பற்றி பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் ஃபார் ஒயிட் என்னென்னா, D4 ஓப்பனிங். இது வந்து குயின்ஸ் பான் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த D4 ஓப்பனிங் என்ன பண்ணுதுன்னா, E5 சென்ட்ரல் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் குயின்சைட் பிஷப், இந்த பிஷப் வெளியே வரதுக்கான டயகனல் ஓப்பன் ஆகுது. அதுக்கடுத்து உங்கள் குயினே நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கான கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. E4 ஓப்பனிங்க்கு அடுத்து இந்த D4 ஓப்பனிங் தான் ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. இந்த D4 ஓப்பனிங்கில் பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸோட ஃபஸ்ட்டு ரெண்டு பிரின்சிபல்ஸ், அதாவது சென்டர் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பீஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் மட்டும் குயிக்காக உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். கிங் கேஸ்லி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது நம்ம பார்க்க போகிற முக்கியமான பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் ஃபார் ஒயிட் என்ன அப்படின்னா, C4 ஓப்பனிங். இதை வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C4 ஓப்பனிங்கோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த D5 சென்ட்ரல் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இதுக்கடுத்து ஒயிட் என்ன பண்ணலான்னா, அவங்களுடைய குயின் சைட் நைட் டெவலப் பண்ணலாம், அதாவது நைட் C3 டெவலப் பண்ணலாம். நைட் C3 என்ன பண்ணலாம்னா, இந்த D5 சென்ட்ரல் ஸ்கொயரோட ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்கடுத்து E4 சென்ட்ரல் ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து குயினோட டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ குயின் வந்து இந்த A4, B3, அடுத்து C2 இந்த ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த C4 ஓப்பனிங்கில் பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸோட ஃபஸ்ட்டு ரெண்டு பிரின்சிபல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்று சென்டர் கண்ட்ரோல், அதுக்கடுத்து பீஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ பீஸ் டெவலப்மெண்ட்டில் குயின் சைடு பீசஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் டெவலப் பண்ணுவோம். கிங் கேஸ்லிங் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது நம்ம பார்க்க போகிற பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் ஃபார் ஒயிட் என்ன அப்படின்னா, நைட் F3. ஸோ இந்த நைட் F3 ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுகர்டாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து இதை ரெட்டி ஓப்பனிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நைட் F3 ஃபஸ்ட்டு மூவ்க்கு அப்புறம் பிளாக்கோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஒயிட் வந்து செகண்ட் மூவ் என்ன பண்ணலான்னா, E4 பண்ணலாம், அப்படிலாம் D4 பண்ணலாம், இல்லைனா C4 கூட பண்ணலாம். ஸோ பிளாக்கோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி இதோட கேம் வந்து E4ஆவோ இல்லை D4ஆவோ C4ஆவோ இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும். இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மூவ்ஸில் பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸோட மூணு பிரின்சிபல்ஸையும் வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்டு பெர்ஃபெக்ட் ஓப்பனிங்காக இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடைசியாக பார்க்க போகிற ஒயிட்டோட பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் என்னென்னா, G3. ஸோ இந்த G3 வந்து கிங்ஸ் ஃபேன்சிட்டோ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேன்சிட்டோ அப்படின்றது என்னென்னா, உங்களோட பிஷப்பை வந்து இந்த லாங் டயக்னலில் டெவலப் பண்ணுறது தான் வந்து ஃபேன்சிட்டோ அப்படின்னு பேர். ஸோ கிங் சைடில் இருக்கிற பிஷப்பை வந்து நீங்கள் இங்கே G2 டெவலப் பண்ணிங்கன்னா, அது வந்து கிங்ஸ் ஃபேன்சிட்டோ ஓப்பனிங் அப்படின்னு பேர். இந்த G3 ஓப்பனிங்கை வந்து பெங்கோஸ் ஓப்பனிங் ஒரு ஹங்கேரியன் ஓப்பனிங்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒயிட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிங் சைடில் இருக்கிற பிஷப்பை வந்து G2 டெவலப் பண்ணிட்டாங்கனாக்கா, இந்த பிஷப் வந்து இந்த
டயகனல் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த E4 அண்டு D5 முக்கியமாக இந்த சென்டர் சென்டர் ஸ்கொயர்ஸையும் வந்து இந்த பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கடுத்து மூணு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் நைட்டை வந்து இங்கே நைட் F3 இல்லை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த நைட் F3 என்ன பண்ணோன்னா D4 அண்டு E5 இந்த ரெண்டு சென்ட்ரல் ஸ்கொயர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கண்ட்ரோல் ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கடுத்து மூணு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கிங்கை வந்து கிங் சைடில் கேசல் பண்ணிக்கலாம். ஸோ செஸ் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸோட முக்கியமான அந்த மூணு பிரின்சிபல்ஸுமே வந்து நீங்கள் வித்தின் 4 மூவ்ஸில் இந்த ஓப்பனிங்கில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலன்னா E4 ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிங்ஸ் இந்தியன் அட்டாக்காக இந்த கேம் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா C4 ஓப்பன் பண்ணி இங்கிலீஷ் ஓப்பனிங்காக ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஓப்பனிங் தான் ஒயிட்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒயிட்கான டாப் 5 பெர்ஃபெக்ட் ஓப்பனிங்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இந்த ஒவ்வொரு ஓப்பனிங் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து இந்த ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரெஸ்பான்சஸ் என்னவாக இருக்குன்றதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.